காசா மீதான தாக்குதலை நிறுத்தாவிட்டால் மற்ற நாடுகளுக்கும் போர் பரவும் என்று இஸ்ரேலுக்கு தற்போது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். லெபனானுக்கு அரசு முறை பயணமாக ஈரான் சென்றிருக்கூடிய ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த பேட்டியை தெரிவித்திருக்கிறார். அதாவது காசா மீது கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் தீவிரமான தாக்குதலை தொடுத்து வருகிறது. அதே நேரத்தில் 24 மணி நேரம் கெடுவிதித்து 11 லட்சம் மக்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும், தரைவழியான தாக்குதலை மேற்கொள்ளப் போகிறோம் என்ற எச்சரிக்கையும் இஸ்ரேல் விடுத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தற்போது ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கூடிய கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுடைய சிறப்பு செய்த முகிலன், முகிலன் இதனுடைய பின்னணி என்ன? தேவா, நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இஸ்ரேல் அதன் தாக்குதலை பல மடங்கு தீவிரப்படுத்தியுள்ளதை நாம் கடந்த நாட்களில் பார்த்து வருகிறோம். சுமார் 6000 கட்டிடங்கள் தற்போது வரை குண்டிட்டு தகர்க்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக 2000 மேற்பட்டோர் தற்போது உயிரிழந்துள்ளனர். அதில் குறைந்தது ஒரு 500 குழந்தைகள் இந்த தாக்குதல்களில் உயிரிழந்துள்ளன. அதே போல இஸ்ரேல் ஏற்கனவே இந்த 24 மணி நேர கெடுக்குள் வடக்கு காசா பகுதியை விட்டு நகர வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இப்படி அந்த தனது தனது தாக்குதலை தொடர்ந்து தீவிரப்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஈரானிய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது இஸ்ரேல் தனது தாக்குதலை உடனடியாக நிறுத்திக் கொள்ளாவிட்டால் அது மற்ற பகுதிகளுக்கும் பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு சூசகமாக தெரிவித்திருக்கிறார். அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் இது பரவும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஈரான் தான் ஏற்கனவே பாலஸ்தீனுக்கு உதவ வேண்டும் பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. ஆனால் அதற்கு இஸ்ரேல் அதை அனுமதிக்கவில்லை. ஆனால் தற்போது ஒரு எச்சரிக்கையாக தற்போது ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இதை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இது உடனடியாக இது நிறுத்தாவிட்டால், இந்த தாக்குதல் நிறுத்தாவிட்டால் குறிப்பாக இது இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் பரவும் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே லெபனானில் இருந்து இந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் பாலஸ்தீன் குழுநுடைய ஏற்கனவே பல முயற்சிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. இது இதை நம் இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால் இது மற்ற நாடுகளுக்கும் வெகு சீக்கிரம் இது பரவக்கூடும் என்றும் ஒரு கோணத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். தேவா, மிக முக்கியமாக கடந்த குறைந்தது 5 நாட்களாக காசாவில் அத்தியாவசியமாக மிக அத்தியாவசியமான குடிநீராக இருக்கட்டும் அல்லது மருந்துகளாக இருக்கட்டும் அல்லது மின்சாரங்களாக இருக்கட்டும் எதுவுமே கிடையாது. மற்ற நாடுகள் இந்த அடிப்படை விஷயங்களை காசாவுக்கு அளிக்க முன்வந்தாலும் அதற்கு இஸ்ரேல் இதுவரை அதை அனுமதிக்கவில்லை. ஈஜிப்டாக இருக்கட்டும் இல்ல ஈரானாக இருக்கட்டும், இந்த நாடுகள் இந்த வெறு பேசிக் நீட்ஸ் இந்த தண்ணீராகட்டும் இல்ல மற்ற உணவுப் பொருட்களாகட்டும் குறிப்பாக மருந்து பொருட்களாகட்டும் இதை வழங்குவதற்கு முன்வந்துள்ளனர். ஆனால் இஸ்ரேல் அதற்கு அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் காசாவோட துறைமுகத்தை ஏற்கனவே தாக்குதல் செய்து அதை தகர்த்துள்ளனர். மிக முக்கியமாக பாலஸ்தீனுக்கு அருகே இருக்கக்கூடிய 2 சர்வதேச விமானங்கள், சிரியாவில் இருக்கக்கூடிய 2 சர்வதேச விமானங்கள் டமஸ்கஸ் மற்றும் அலப்போ அங்கே குண்டிட்டு அங்கேயும் அந்த விமான தளங்களை முடக்கியுள்ளனர். மற்ற எந்த வழிகளிலும் தற்போது பாலஸ்தீனுக்குள் உதவிகள் செல்ல முடியாது, தரை வழியாக மட்டும்தான் செல்ல முடியும். அதை இஸ்ரேல் தடுக்கிறது. அப்படி எங்களுடைய எச்சரிக்கையை மீறி ஏதேனும் நாடுகள் தங்களது உதவிப் பொருட்களை சாலை வரியாக அனுப்பினால் அதை குண்டிட்டு தாக்குவோம் என்றும் எச்சரித்துள்ளனர். தற்போது அந்த காசாவில் வாழக்கூடிய மக்கள் ஒரு வாழும் நரகத்தில் வாழ்கிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.